பொதுவா பண்டிகை அப்படின்னாலே புத்தாடை இல்லாம தொடங்காது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிலும் குறிப்பா தீபாவளி திருநாள் அப்படின்னா கேட்கவே வேணாம். அந்த நாளே வந்து புத்தாடையில இருந்து பட்டாசுகள்ல இருந்து இனிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் வந்து தொடங்கவே ஆரம்பிக்கும். குதூகலமா கொண்டாடிட்டே இருப்போம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிலும் குறிப்பா நவம்பர் 10ஆம் தேதி அதாவது அடுத்த வாரத்துல வந்து தீபாவளி திருநாள் இருக்கு அப்படின்றதுனால எல்லாரோட வீடுகள்லயும் வந்து இனிப்புகள் புது விதமான புத்தாடைகள்லாம் வாங்கிட்டு ஆயத்தமா இருப்பீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அதற்கு முன்னோட்டமா இன்றைய நிகழ்ச்சியில நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து தியாகராய நகர்ல இருக்கக்கூடிய கனி ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க என்னென்ன மாதிரியான புது விதமான ரகங்கள் வந்திருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே நான் கண்டிப்பா அதெல்லாம் என்னென்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்துல என்னென்ன மாதிரியான ரகங்கள் புதுசு புதுசா வந்திருக்கு அப்படின்றத முதல்ல நான் தெரிஞ்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இளம் பெண்களுக்கு குறிப்பா அது வேலைக்கு போற பெண்களும் சரி கல்லூரிக்கு போற பெண்களுக்கும் சரி பிடித்தமான குர்த்திஸ் தான் பாத்துட்டு இருக்கோம். இது வந்து பேண்டோடையும் போட்டுக்கலாம், எந்த விதமான ஆடையோடையும் போட்டுக்கலாம், இது வந்து எந்த விதமான நிகழ்ச்சிகளுக்கும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. புது வரவு அப்படின்னு என்னன்னா இருக்கு இப்ப வந்து தீபாவளிக்கு புது வரவு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது கோட் மாதிரியே வந்திருக்கு, எல்லாருமே வந்து குர்த்திஸ் போட்டுட்டு இருப்பாங்க, ஆனா புது விதமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. பல வண்ணங்கள்ல வரும்ல, பல வண்ணங்கள்ல கூட இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வந்து பாக்குறதுக்கு பொது எல்லாருமே அணியக்கூடிய குர்த்தி மாதிரி தான் தெரியும். ஆனா உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஜூட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, சணல் மூலமா செய்யப்பட்டிருக்கு. இது வந்து எந்த விதமான விசேஷத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பல விதமான குர்த்திகள் பாத்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பாக்கலாம் வாங்க. எண்ணிக்கையில சொல்லவே முடியாது அவ்வளவு கூட்டம் வருவாங்க. அடக்க முடியாத அளவுக்கு கூட்டம் வருவாங்க. தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு புது வரவன் வந்திருக்கோம்ல, என்னென்ன மாதிரியான வகைகள்? இந்த மாதிரி உங்களுக்கு டாட், அப்புறம் இந்த மாதிரி நெட்டட்ல தான் நிறைய வந்திருக்கு. அதுவும் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ளூ கலர் தான். இப்ப ஃபேஷன் இப்பத்த ட்ரெண்ட் ப்ளூ தான். கலர் நல்லா ஃபேன்சியாயிட்டு இருக்கும், பேட்டர்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா ஆடட் ஷால் மாடல் வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா குஜராத்தி ஸ்டைல்னு சொல்லுவாங்க, ஆடட் ஷால் மாடல், ஷால் அட்டாச் மாடல்ல புது வராகத்துல வந்து பல இது வந்திருக்கு. இது வந்து முன்பக்கமும் சரி பின்பக்கமும் சரி ரெண்டு இடத்துலயுமே வந்து எம்ப்ராய்டரி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அலங்கார வேலைகள் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. குறிப்பா இந்த வண்ணத்தை விட எனக்கு இந்த வண்ணம் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அது வந்து இது புது ரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஜராத்ல இருந்து புதுசா வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்குல்ல இந்த பாருங்க. முன்பக்கமும் சரி பின்பக்கமும் சரி ஒரு துப்பட்டா வந்து இணைச்சிருக்காங்க. இதை விட வந்து இன்னொரு நிறமும் எனக்கு பிடிச்சிருக்கு. இது மாதிரிதாங்க நான் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பேன். இது வந்து முழுக்க முழுக்க நெட் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து ஆரம்ப விலை பாத்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய்ல இருந்து வெறும் 5000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆடைகள் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க டி நகர்ல இருக்க கனி ஆடைகத்துக்கு வந்து நீங்க வாங்கிக்கலாம். இது வரைக்கும் நம்ம குர்த்தி பாத்திருக்கோம், சுடிதார் பாத்திருக்கோம், இன்னும் என்னென்ன ரகங்கள்லாம் காத்திருக்கு அப்படின்றத பாக்கலாம் வாங்க. பெண்கள்
பெண்களுக்கு கடைக்கு வந்து ஒரு புத்தாடை வாங்கணும் இல்ல ஒரு ஆடை வாங்கணும் எல்லா விதமான நாட்களுக்கும் போட்டுக்கிற மாதிரி ஆடை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்து எடுத்து காட்டினா கூட நம்ம கண் எங்கெங்க போகும் அங்க வந்து அடிக்க வச்சிருக்காங்க அந்த இடத்துல தானே போகும் என்னங்க நீங்க நினைக்கிறது நான் சொல்லிட்டேன் இல்ல ஆமாங்க இப்ப நானும் அதைத்தான் பண்ண போறேன் அதை எடுங்க நான் எவ்வளவு அழகா இருக்குல்ல அது எவ்வளவு எளிமையா பார்க்கவே ரொம்ப அழகா திருமணத்துக்கு இல்ல ஏதாவது வரவேற்பு நிகழ்ச்சிகளுக்கு இது மாதிரிலாம் போட்டுட்டு போனா ரொம்பவே அழகா இருக்கும்ல எத்தனை வண்ணங்கள் இருக்கு தெரியுமா இப்ப நான் கையில வச்சிருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் இது என்ன நிறம்னு நான் சொல்ல வேண்டாம் ஆனா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஆனா எனக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப பிடிச்ச நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை நிறம் ஆனா அது காட்டுங்க இந்த சுடிதார் ரொம்பவே அழகா இருக்குல்ல இத பத்தி அவர்ட்டே கேக்கலாம் இது வந்து அனார்கலி சுடிதார் சோ வெல்வெட் பேட்ச் ஹேண்ட் வர்க் நல்ல கிராண்டா இருக்கும் ஃபெஸ்டிவலுக்கு இதுதான் போயிட்டு இருக்கு இப்போ சோ தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன் இப்போ வந்திருக்கு எங்க இருந்து வந்திருக்கு இது இது சூரத்ல இருந்து தயார் பண்றாங்க தயார் பண்ணி வந்திருக்கு இது என்ன மெட்டீரியல் சொல்வாங்கன்னா இது வெல்வெட் பேட்ச் வர்க் பிளஸ் நெட் நெட் சுடிதார் அனார்கலி மாடல் தூக்கும் போதே எனக்கு தெரியுது அதோட வேலைப்பாடுகள் வந்து அவ்வளவு கனமா இருக்கு கை தூக்கும் போது ஆனா பாக்க ரொம்ப அழகா இருக்கு இது ஏதாவது கண்டிப்பா பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தெரியும் அதுல குறிப்பா ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு போட்டுட்டு போனோம் இல்ல வந்து தோழியோட இல்லத்துக்கு போட்டு போறோம் அப்படின்னு போட்டு போனா கூட ரொம்பவே அழகா இருக்கும் இது பாக்குறதுக்கு